எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசாத் கண்ணன். இந்த டிராவல் இசி வீடியோவில் மலேசியாவில் இருக்கிற பத்து மலை அப்படிங்கிற அந்த கோயிலை பற்றின சிறப்புகள் பற்றி நான் வந்து உங்களுக்கு இதில் சொல்ல இருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக அதை சொல்லியே ஆகணும். மலேசியாவுக்கு நிறைய நாடுகள்லேருந்து அந்த பத்து மலை முருகனை காண வந்து பக்தர்கள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட்டும் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த பத்து மலையோட விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பத்துமலை வந்து மலேசியாவிலேயே ஒரு புகழ்பெற்ற ஒரு குகை கோயில்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க இது வந்து சுண்ணாம்பால் உருவான ஒரு மலை. இந்த உடம்பு சரியில்லாமல் போனாலோ இல்லை மனசு சரியில்லை அப்படின்னாலோ இந்த குகை கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு வருவாங்க. அங்கே இருக்கிற பூசாரி இந்த பத்து அந்த சுண்ணாம்பை எடுத்து பத்து போட்டு விடுவார். அதனால் இந்த பத்து போட்டால் உடனே வந்து உடம்பு சரியாயிருங்கிற ஐதீகம் இருந்ததுங்க. அதனாலேயும் இது பத்துமலை அப்படின்னு கூப்பிடுறாங்கன்ட்டு சிலர் சொல்கிறாங்க. ஸோ இதோட சிறப்பு இப்படி சொல்லப்படுதுங்க. இங்கே முக்கியமாக தைப்பூச திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 50 நாடுகள்லேருந்து தமிழர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்டினரும் இந்த தைப்பூசத்தை பார்க்கறக்குனே இங்கே வந்து வருவாங்க. அவ்வளோ கிராண்டாக வந்து இங்கே தைப்பூசம் நடக்குங்க. இந்த பத்துமலையில் இருக்கிற முருகன் பெருமானோட அந்த சன்னிதானத்தை நீங்கள் போய் பார்க்கணுன்னா 272 படிகள் வந்து நீங்கள் ஏறி போகணும். ஆனால் அந்த காலத்தில் வந்து இங்கே வந்து படி இல்லைங்க, ஒத்தையடி பாதையாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து கேஸ் தம்புசாமி பிள்ளை அப்படின்னு 1891 அவர் வந்து பத்துமலை அவர் தான் உருவாக்குனார். படிக்கட்டெல்லாம் அப்போ வந்து மரப்படிக்கட்டாக இருந்தது. ஸோ இந்த 272 மரப்படிக்கட்டும் இப்போ வந்து சிமெண்டில் வந்து நார்மல் படிக்கட்டெல்லாம் மாற்றப்பட்டு இருக்குது. கலரிங் பண்ணி அவ்வளோ கிராண்டாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இதோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா 1860 வந்து இங்கே அதிகமாக சீனர்கள் வந்து காய்கறி விற்கிறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் இந்த குகையில் வந்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குகையில் இருக்கிற வவ்வால் சாணத்தை வந்து எடுத்து அவங்க வந்து இந்த ஃபெர்டிலைசராக உரமாக வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான சான்றுகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி மலேசிய பழங்குடியினர் வந்து இங்கே நிறைய பேர் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. தமிழர்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி கே தம்புசாமி பிள்ளை அப்படிங்கிறவர் இங்கே வந்து உள்ளே இருக்கிற முருகன் பெருமான் வந்து அப்போவே வந்து அங்கே சிலை இருக்குதுன்னு சொல்லப்போகுது. அங்கே நம்ம தமிழர்கள் வந்து அங்கே பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. தைப்பூசம் வந்து 1892 வந்து முதல் தைப்பூசம் நடந்திருக்கு. ஸோ அப்போருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப கிராண்டாக வந்து நடத்தப்பட்டுட்டு வந்துட்டுருக்குங்க. இந்த பத்துமலையோட ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்புமிக்க விஷயமே வந்து இந்த பத்துமலையில் இருக்கிற முருகன் சிலை தாங்க. கிட்டத்தட்ட 42 மீட்டர் அதாவது 140 அடி உயரம் இருக்கிற இந்த சிலை காண தான் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. இந்த சிலை பண்ணுறதுக்குமே 25 லட்சம் மலேசிய ரெங்கட், அதாவது சொல்லப்போனால் 4,50,00,000 இந்திய ரூபாய் வந்து இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை உருவாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1550 கனமீட்டர் சிமெண்ட்டு வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. 250 டன் கம்பி தாய்லாந்துலேருந்து வர வச்சுருக்காங்க. 300 லிட்டர் தங்க கலவை வந்து இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இது யார் பண்ணாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டை சேர்ந்த திருவாரூர், அதாவது திருவாரூருங்கிற இடத்த சேர்ந்த சிற்பி தியாகராஜன் தலைமையில் 14 சிற்பி வந்து இதுக்கு பணி புரிஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு இதே டீம் தான் நிறைய கோயில் மலேசியாவில் இருக்க நிறைய கோயில்களுக்கு வந்து இந்த சிலை அமைப்பதற்கு வந்து இவங்க தான் உதவி செஞ்சுருக்காங்கன்னே சொல்லாங்க. அதனால் இந்த இவ்வளோ பெரிய ஒரு முருகன் சிலையை பார்க்கறதுக்கு தான் அதிகமான ஒரு கூட்டம் வந்து இங்கே வந்துட்டுருக்காங்க. இந்த கோயிலை வந்து யார் பராமரிக்கிறாங்க, யார் கையில் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம். இவங்க வந்து கோலாலம்பூரில் பதிவு செய்யப்பட்ட, அதாவது சமய அறநிலை பதிவு செய்யப்பட்ட ஒரு தேவஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பத்துமலை அடிவாரத்தில் ஒரு மியூசியமும் இருக்குது. இந்த மியூசியத்தில் வந்துட்டு நம்ம முருக கடவுள் வந்து சூரவதம் செய்கிற காட்சி எல்லாமே வந்து வரைஞ்சி அவ்வளோ அழகாக உருவாக்கி வச்சுருக்காங்க. அதே மட்டும் இல்லாமல் ராமாயண குகை ஒன்று இருக்குது. இதில் வந்து ராமாயணம் சம்பந்தப்பட்ட ராமரோட வாழ்க்கை தத்துவங்களை ரொம்ப அழகாக வந்து ஓவியங்களை வந்து இங்கே வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு அனுமாரை வந்து நம்ம வந்து வழிபட்டுட்டு தான் போகணும். அந்த மாதிரி 50 அடி உயரம் உள்ள ஒரு அனுமார் சிலையும் வந்து முன்னால் இருக்குங்க.
ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு கூட்டம் வந்து நிறைய வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி ஒரு புகழ்பெற்ற ரொம்ப ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு பத்துமலை முருகன் பெருமாள் வந்து பார்க்கறதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் நாங்கள் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.